ஹாய், இப்படி சம்ம பாருங்க. இன் 1.5 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் 128 மில்லிகிராம் ஆஃப் ரேடியோஆக்டிவ் ஐசோப் டிகேஸ் த அமௌண்ட் ப்ரெசன்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஸோ தெளிவாக டி ஆஃபோட வேல்யூ 1.5 இயர்ஸ் அப்படின்றது தெரியுது. இப்போ நம்மளோட இனிஷியல் அமௌண்ட் ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் வந்து 128 மில்லிகிராம். ஓகே, ஸோ 6 இயர்ஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ் எவ்வளோ மில்லிகிராம் இருக்கும்னு க்வெஷ்சன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் 128 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 1.1 இதோட ஆஃப் ஆஃப் த வேல்யூ, தட் மீன்ஸ் ஆஃப் அளவுக்கு ரெடியூஸ் ஆகுறதுனா எவ்வளோ ஆகும்னா, இது பாதி அளவுக்கு குறையணுன்னா 64 மில்லிகிராம். ஸோ 64 மில்லிகிராம் அளவுக்கு குறையிறதுக்கு 1.5 இயர்ஸ் எடுத்துக்கும். 64 பாதியாக குறையிறதுக்கு 32 மில்லிகிராம். 32 மில்லிகிராம் வந்து பாதியாக குறையிறதுனா இன்னொரு ஆஃப் லைஃப் எடுத்துக்கும். ஸோ பாருங்கள், இங்கே 1.5 இயர்ஸ், இங்கே 1.5 இயர்ஸ். இப்போ கேல்குலேட் பண்ணால் 4.5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். 4.5 இயர்ஸ் வரைக்கும் 16 கிராம் இருக்குது, பட் க்வெஸ்சன் 6 இயர்ஸ். ஸோ இப்போ இன்னொரு ஆஃப் நம்ம ரெடியூஸ் பண்ணால் தான் நமக்கு 6 இயர்ஸ். ஸோ டோட்டல் ஆஃப் டைம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 6 இயர்ஸ் வரும். ஸோ ஆன்சர் ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஹவு மச் ரேடியாக்டிவ் ஐசோடோப் வந்து ரிமைண்ட் லெஃப்ட் இருக்கும் அப்படின்னா 8 கிராம். ஸோ ஆப்ஷன் வந்து மில்லிகிராம் இஸ் தி ஆன்சர். தேங்க்யூ.